நடப்பாண்டிற்கான நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்குகிறது. நாட்டிலேயே முதல் முறையாக காகிதம் இல்லாமல் மின்னணு வடிவில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதை அடுத்து கடந்த வாரம் யூனியன் பட்ஜெட் மொபைல் என்ற செயலியை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் மின்னணு வடிவிலான பட்ஜெட்டை பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இந்த செயலியில் ஆண்டறிக்கை, பட்ஜெட் தகவல், மானிய கோரிக்கை, நிதி மசோதா உள்ளிட்ட 14 ஆவணங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி மொழியில் பட்ஜெட் தகவல்கள் இடம்பெறும். இதனை மொபைலில் இருந்து பதிவிறக்கம் உள்ளிட்ட வசதிகள் செய்ய வகை செய்யப்பட்டுள்ளது. www.indiabudget.gov.in என்ற இணையதளத்தில் இருந்தும் யூனியன் பட்ஜெட் இணையதளத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மத்திய நிதியமைச்சர் வரும் 1 தேதி நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அதன் விவரங்கள் மொபைல் செயலியில் தெரிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது.